ஒரு கட்டத்தில் அவங்க சொன்னாங்க, மூணு விஷயம், இந்த மூன்று விஷயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த முசலாசத்துன் உள்ளதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி இன் குந்து லஹாலிஃபன் அலைஹின்ன. ஒரு விஷயத்தின் மீது, ஒரு மூன்று விஷயங்கள், நான் சத்தியம் செய்வதாக இருந்தால் இந்த மூன்று விஷயத்தின் மீது தான் நான் சத்தியம் செய்வேன் அப்படின்னாங்க. ஒன்று, சதக்கா செய்வதினால் ஒருபோதும் என்ன செய்யாது, அந்த பணம் குறையாது. லா யன்குஸுல் மாலு மின் சதக்கத்தின் ஃபதஸத்தகு. சதக்கா செய்கிறதுனால நீங்கள் பயப்படுறீங்களா பணம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு? சதக்கா செய்கிறதுனால ஒருபோதும் என்ன செய்யாது, உங்களுடைய செல்வம் குறையாதுன்னாங்க சரதார். நான் சத்தியம் பண்ணுவேங்கிறாங்க. இரண்டாவதாக, ஒரு மனிதன் அவன் தனக்கு துன்பம் இழைத்த போது அவனை மன்னிக்கிறான். இந்த உலகத்தில் தனக்கு அநீதம் இழைத்துட்டான், இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு இல்லாமல் ஒரு கை பார்த்துக்கிடுவான், எனக்கும் ஒரு காலம் வரும் வசமாக மாட்டுவான் அப்படின்லாம் பார்க்காம, அப்படி அவனை வசமாக மாட்டிய பொழுதும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் அவனை மன்னிக்கிறது இருக்கிறதே, அப்படி மன்னித்தால் நாளை கியாமத்தில் அல்லாஹால அவனை ஒரு ஐஸா, ஒரு விஐபி ஆக்கி வச்சிருவான். அவன் ஸ்பெஷலாக இருப்பார். அவர் கியாமத்தினுடைய அமளி துமளிகள், பயங்கரங்கள் குர்ஆன் நிறையவே சொல்லுகிறது. எனவே அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு ஒரு கண்ணியவானாக அவர் இருப்பார். நான் இதிலும் சத்தியம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்கிறார்கள். அதே போன்று அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் மக்களிடத்திலே தனக்கு இருந்த பொழுதிலும் கூட கையை நீட்ட ஆரம்பிச்சிட்டான், கேட்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு தாங்க அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்கறான். சில பேர் எவ்வளோதான் இருந்தாலும் அந்த பழக்கப்பட்டு அந்த சுவையை கண்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். இப்படி வல்லா யஃப்தஹு ரஜுலுன் அலா நஃப்ஸிஹி பாப மஸ்அலத்தின் இல்லா ஃபதஹல்லாஹு அலைஹி பாப ஃபக்கர். அல்லாஹ் அவனுக்கு ஏழ்மையை கொடுத்தான், கடைசி வரைக்கும் ஏழ்மையாக தான் இருப்பான், அவன் வசதிக்கு போக முடியாது. இதிலையும் நான் சத்தியம் செய்வேன் என்றார்கள். இங்கே செய்திக்கான, இந்த தலைப்புக்கான தகவல் என்னன்னா, எந்த ஒரு மனிதன் தனக்கு அநீதம் இழைக்கப்பட்ட பொழுதும் தன்னைக்கு அநீதம் இழைத்தவனை மன்னிக்கிறானோ அவனை அல்லாஹ் ஆகிரத்திலே மிகப்பெரிய கண்ணியவானாக ஆக்குவான் என்கிறார்கள்.